வணக்கம். வெல்கம் டு ஃபேமிலி கார்னர். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு நார்த்தங்காய் ஊறுகாய் எப்படி பண்றதுன்னு நம்ம பார்க்க போறோம். நார்த்தங்காய் ஊறுகாய்க்கு நம்ம 3 நார்த்தங்காய் எடுத்துக்க போறோம். நார்த்தங்காயை சின்ன சின்ன துண்டுகளா விதை இல்லாம நம்ம அரிஞ்சு வச்சுக்க போறோம். சின்ன சின்னதா நறுக்கி வச்சிருக்கிற நார்த்தங்காய் கூட உப்பு சேர்த்துக்க போறோம். உப்பு சேர்த்ததும் நார்த்தங்காயும் உப்பையும் நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. நார்த்தங்காயை உப்போட ஒரு 2 நாள் நல்லா ஊற வச்சுக்கோங்க. அப்பப்ப நீங்க அது கலந்து விட்டா போதும். 2 நாள் நல்லா ஊறின நார்த்தங்காய் கூட நம்ம 3 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்து கலந்து விடுறோம். உங்களுக்கு காரம் அதிகமா வேணும்னா இன்னும் கொஞ்சம் மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க, கம்மியா வேணும்னா கொஞ்சம் குறைச்சு சேர்த்துக்கோங்க. ஒரு பாத்திரத்துல 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா காய்ந்ததும் 1 டீஸ்பூன் கடுகு பொரிஞ்சதும் 2 சின்ன கட்டி பெருங்காயம், 1/2 டீஸ்பூன் வெந்தயம், 1 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு, 1 சிறிதளவு கருவேப்பிலை, நம்ம மிளகாய் தூள் கலந்து வச்சிருக்கிற நார்த்தங்காய், இது எல்லாமே சேர்த்து கலந்து விடுங்க. நம்ம செய்யற நார்த்தங்காய் ஊறுகாய் ஏர்டைட் டப்பால நீங்க ஸ்டோர் பண்ணி வச்சீங்கன்னா வெளியே விற்கும்போது 1 மாசம் வரைக்கும் நல்லா இருக்கும். ஃப்ரிட்ஜில் வச்சிருந்தா 3 to 6 மாசம் வரைக்குமே நல்லா இருக்கும். நார்த்தங்காய் வெந்ததும் நம்ம அடுப்புல இருந்து எடுத்துடலாம். மிக மிக சுவையான எளிதான நார்த்தங்காய் ஊறுகாய் தயாராயிடுச்சு. இது எங்க அம்மாவோட ரெசிபி, நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, ஃபேமிலி கார்னருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.